ரெடி. எனக்கு பசி இல்ல. லேட்டானா ஆறி போயிடும். வா. வேணும்னு சொன்னல. அட சாப்பிடாம எப்படி இருப்ப? கொஞ்சம் சாப்பிடலாம் வா. போனா போது பாவம் ஏழன்னு நினைச்சா தலைக்கு மேல உட்காந்துக்கிறியா? உழைக்க வந்த வேலைக்காரி வேலைக்காரியத்தான் இருக்கணும். நாங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு நாயாட்ட எங்க காலடியில படுத்து கிடக்கிறத விட்டுட்டு என்னமோ பெரிய சொந்த காரியாட்ட எனக்கு யோசனை சொல்றதுக்கு வந்த வல்ல உடச்சிருவன் ஜாக்கிரத. நாயாட்டம் உன் காலடியில கிடக்க வேண்டியது அவ இல்லடி, அவ காலடியில நீதான் கிடக்கும். என்ன வெறுக்கிறத இருக்கட்டும், உன் பக்கத்துல இருக்கிற இந்த பொட்டியை திறந்து பாத்தீங்கன்னா உன் மேலையும் உன் வாழ்க்கை மேலையும் உனக்கே வெறுப்பு உண்டாகும். ஆறு ஆறு இதோடதான், இதே துணியோடதான் இந்த பெட்டிய புடிச்சுக்கிட்டு ஒரு நாள் பித்த காலங்களா இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னும். அண்ணின்னு பாசத்தோட கைய புடிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்த அந்த தெய்வத்துக்கு வேசின்னு முத்திர குத்தி ஊரை விட்டே விரட்டி அடிச்சவன் அம்மா, கூட பிறந்தவளாட்டம் ஆதரிச்சு அந்த புண்ணியவா மனசை கெடுத்து குடிகாரனாக்கி அநியாயத்துக்கு இருட்டறையில அடைச்சவன் அம்மா, அரச வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய இந்த வீட்டுக்குரிய பொண்ண வேலைக்காரிய விட கேவலமா நடத்துறீங்க நீயும் அம்மாவும். இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு தெரியாத உண்மைங்க. அதோட இல்ல, நீயும் உன் அம்மாவும் அவனே இவனேன்னு கூப்பிட்டு சாகடிக்க முயற்சி செஞ்சீங்களே விஜய், அவன் வேற யாரோ இல்ல, இந்த ஆஸ்திக்கு வாரிசு, இந்த தங்கச்சிக்கு அண்ணன். அத்தான் பத்தான் சொந்த கொண்டாடுற, அன்னைக்கு வாய்க்கால தள்ள பார்த்த, நீ காத்துல தள்ள வந்திருக்கியா? நடந்ததெல்லாம் அப்பா எனக்கு சொன்னாரதான், என்ன மன்னிச்சிருங்க, உங்க கால பிடிக்கிறேன். ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி, இப்பதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இருக்க வேண்டியது என் காலடியில இங்க. எங்கிருந்தாலும் நீ வாழ்க, உன் இதயம் என் அமைதியில் வாழ்க, நிம்மியும் நீயும் வாழ்க. வருத்தப்படாத யாமினி, அத்தானே அடையிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல, அந்த அதிர்ஷ்டம் உள்ளவ நீதான். மத்திய கதையை மாற்றாதே தோழி, நான் விரும்பியது வாழ்க்கையை பங்கிட்டுக் கொள்வதற்காக அல்ல, என் பிரேம பாசத்தை தியாகம் செய்து எனக்கு நானே தாஜ்மஹால் கட்டிக்கொள்வதற்காக, இந்த ரத்னமங்கல சரித்திரத்தில் ஒரு பாசமலராக நிலை பெறுவதற்காக. இப்ப அது புரிஞ்சுதா தியாகவல்லின்னா என்னன்னு? எனக்காக எந்த தியாகம் செய்வியா? நான் அதற்காகவே பிறந்தேன் மல்லா. எனக்காக தாஜ்மஹால் கட்டிக்கணுங்கிற ஆசையை தற்சமயத்துக்கு தள்ளி வச்சுட்டு ஒரு நல்ல புருஷனை கட்டிக்கிட்டு ஹாப்பியா குடும்பம் நடத்த. ஆகட்டும் மல்லா, உன் வாக்கு எனக்கு வேத வாக்கு. தேங்க்யூ. ஆனால் ஒரு வேண்டுகோள். என்ன? எனக்கு வரப்போகும் புருஷனை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வளவுதானே? ஆகட்டும். நன்றி, வருகிறேன். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ. டேய் மச்சான். என்னையா? ஆமாடா, நான் ரெடி. எதுக்கு? டப்பங்கத்த ஆடுறதுக்கு. ஆடிடுவோம். ஓகே. வணக்கங்க. யாரியா நீ? யாருன்னா என்ன சொல்றதுங்க, நான் ஒரு வில்லனுங்க, அதாவது பைட்டு கீட்டு செய்யற துரியோதனை டைப் இல்லைங்க, நம்பிக்கை துரோகம் பண்ற சகுனி டைப் மாதிரிங்க. நல்லா இருக்காதுல்ல? சரி, விஷயம் என்னங்க, அந்த விஜயங்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரை கொண்டாந்து நான் உங்களுக்கு கொடுத்தா எனக்கு என்ன தெரியுங்க? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதாங்க, இந்த சிவராம் தந்துறேங்க, விஷயத்துக்கு வாங்க, என்ன தெரியுங்க? 10 கோடி. கோடியா? கோட்டாக ஜோக் அடிக்காத, 10 crores தரேன், அதை நீ கொண்டாடுறது எப்படி? பில்லனுங்க எப்போ ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சாமானியமா நினைக்காதீங்க, நான் மந்திரத்துல மாங்காய் உழைப்பேங்க. என் பேர் ராஜேஸ்வரி தேவி. என்ன வேணும் உங்களுக்கு? வேண்டியது எனக்கு இல்ல, உங்களுக்கு. அந்த ஓஎன்ஜிசி ஆபீசர் விஜய் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணுமாமே? அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க சிவராம் சொன்னா, இந்த ராஜேஸ்வரி தேவினா அரசியல் சூழ்ச்சிகளின் அவதாரம், சிவராம் உங்களுக்கு சொல்லிருப்பானே? சொன்ன சொன்ன, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வெரி குட், 2-3 நாளுக்குள்ள உங்க வேலை நடத்துறோம், கேஷ் ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே டன். தேங்க்யூ சிவராம். ஆமா, இன்னொரு விஷயமா, அந்த விஜய கம்ப்யூட்டர் எப்பவும் சர்டிபிகேட்ல பனியனுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கானா? அப்படியே நாம ஒரு நல்ல பிளான் போட்டு அந்த கம்ப்யூட்டரை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து பறிச்சுக்கணும். ஒரு அருமையான ஐடியா. என்னது? இருட்டதுக்கு அப்புறம் முந்தானைய தலையில போட்டுக்கிட்டு டெண்டுக்குள்ள நுழைஞ்சு காலில் விழுந்துரு, மத்தவங்களுக்கு தெரியாம நான் கொடையை குறுக்க வச்சிடறேன். வாய மூடுங்க. நல்லது. மம்மி, இந்த வாட்டி பாம்பேல இருந்து ஒரு பயங்கரமான கொலைக்காரன் வரவழைச்சா? அவனை சாவடிச்சா நமக்கு என்னமா வரும் கம்பி என்றதை தவிர? பாருமா, இதுக்கெல்லாம் ஒரே மார்க்கம், அவனுக்கு சேல பைத்தியம் உண்டா. கொஞ்சம் நீங்க மனசை இரும்பாக்கிட்டு சின்னம்மாவை அனுப்பி அவனை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். For more updates,
like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.